வணக்கம். குறைந்த விலையில் தரமான அனைத்து பூஜை பொருட்களையும் வாங்க நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தைப்பொங்கல் திருநாள் அடுத்து வருகின்ற மாட்டுப்பொங்கல், இந்த மாட்டுப்பொங்கல் வழிபாடு எப்படி செய்கிறது, இதற்கான பதிவு தான் இன்றைக்கி. நமக்கு எப்படி தைப்பொங்கல் ரொம்ப விசேஷமோ அதே போல் கால்நடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்றது ரொம்பவே விசேஷமானது. அன்றைய தினம் கால்நடைகள் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலேயே உங்களுடைய மாட்டுத் துருவத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு மா கோலம் போட்டுட்டு பூசணி பூ வச்சுருங்க, காவி வச்சுருங்க. அன்றைய தினம் உங்களுடைய கால்நடைகள் கன்றுகள் எத்தனை இருந்தாலும் அத்தனை கால்நடைகளையும் நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு குளிக்க வச்சுட்டு உங்களுடைய கால்நடைகளுக்கு மஞ்சள் குங்குமம் அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டுறது, சரிகை பேப்பர் கட்டுறது, சலங்கை கட்டுறது, கொலுசு கட்டுறது இதெல்லாம் அடங்கும். அதற்கு பிறகு வஸ்திரம் சாத்துறது இதெல்லாமும் இருக்கும். அன்றைய தினம் கால்நடைகளுக்கு மாலை அணிவிங்க. மாலை அப்படின்னு சொல்கிறது நான் இந்த பூ கட்டி நான் அந்த மாலையை சொல்லலை, மாலைகள் தனியாக விற்கிறாங்க பார்த்திங்களா, ரோஜா மாலை இந்த மாதிரி, சம்பங்கி மாலை இந்த மாதிரியான மாலைகள் வாங்கி சாத்துங்க. இந்த மாலைகள் மாட்டுப்பொங்கல் கழிந்த பின்னர் அந்த மாலைகளை உங்கள் வீட்டில் வாசலில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு தோஷமும் அண்டாது, வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் தான் இந்த மாலைகள் நாம் மாடுகளுக்கு சாத்துறது, அதாவது கால்நடைகளுக்கு சாத்துறது. இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய கால்நடைகளுக்கான நைவேத்தியம் அப்படின்றது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், உங்களுடைய கால்நடைகளுக்காக பிரத்யேகமாக காய்கள் பழங்கள் இதெல்லாமும் செய்யுங்க. பொதுவாக நாம் எதை செஞ்சாலுமே எதை கொடுத்தாலுமே அதை சாப்பிட்டுட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சளைக்காமல் உழைக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த கால்நடைகள். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பாழாய் போனது பசுவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அரிசி களைஞ்ச தண்ணி நமக்கு வேண்டாம், காய்களுடைய மேல் தோல் நமக்கு வேண்டாம், தவிடு நமக்கு வேண்டாம், இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குறோமோ அதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதுவும் சாப்பிட்டுட்டு நமக்கு ரொம்ப நன்றியோடு உழைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அன்றைய ஒரு நாள் கால்நடைகளுக்காக நாம் பிரத்யேகமாக சமையல் செய்து நைவேத்தியம் தரணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நைவேத்தியம் செஞ்சுட்டு பிறகு அந்த கால்நடைகளுக்கு அந்த நைவேத்தியம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பரங்கி இலையோ வாழை இலையோ உங்களுக்கு எது வசதியோ அந்த இலையில் உங்களுடைய நைவேத்தியங்களை பிரசாதங்களை அதில் வச்சுடுங்க. வச்சிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு ஒரு கையளவுக்கு உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு அந்த பசுக்களுக்கு நீங்கள் தீப ஆராதனை காட்டலாம். தீப ஆராதனை காட்டிட்டு கையெடுத்து வணங்கிட்டு கீழே விழுந்து கும்பிடுங்க, தவறே கிடையாது. இதை நான் வந்து அதுலேருந்து ஒரு ஒரு கைப்பிடி எடுக்க சொன்னேனே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கொடுக்கறத எப்படி அந்த கால்நடைகள் அன்போடு சாப்பிட்டுட்டு நமக்கு சளைக்காமல் உழைக்குதோ அதே குணம் நமக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நகரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பசுக்களுக்கு கால்நடைகளுக்கு நாம் வைக்கிற அந்த நைவேத்தியத்துலேருந்து ஒரு ஒரு வாய் நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீப ஆராதனை செஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய வழிபாடு அப்படின்றது, அதாவது மாட்டுப்பொங்கல் வழிபாடு அப்படின்றது ஒரு நிறைவுக்கு வந்துடும். இந்த வழிபாட்டை ஒரு சிலர் காலையில் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மாலை நேரத்தில் பண்ணுவாங்க. இந்த வருடம் மாலை நேரத்தில் நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாட்டுப்பொங்கல் அன்று மாலை 7:19 கிருத்திகை பிறக்குது. அதனால் கிருத்திகை பிறந்த பிறகு இந்த வழிபாடை நாம் செய்யக்கூடாது. அதனால் 6 மணிக்கு முன்னதாக உங்களுடைய மாட்டுப்பொங்கல் வழிபாடை நீங்கள் நிறைவு பண்ணிடுங்க. அதாவது மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு, பசுக்களுக்கு உங்களுடைய தீப ஆராதனையை மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அன்றைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா கிருத்திகை வந்துடும். அந்த கிருத்திகையில் நாம் இந்த மாட்டுப்பொங்கல் வழிபாட்டை நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா கால்நடைகளுக்கு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து இதெல்லாம் நாம் கட்டி அலங்காரம் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த மஞ்சள் கொத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சி கொத்தை வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கொத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பெண்கள், கன்னி பெண்கள் திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மஞ்சளை நீங்கள் கொடுத்துடலாம். அந்த பெண்கள் அந்த மஞ்சளை இழைத்து பூசி குளிக்கும் பொழுது ஒரு
ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மஞ்சள் கரையறதுக்குள்ளவே அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் நிச்சயமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த மஞ்சள் கொத்தில் இருக்கிற மஞ்சளை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கன்னி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை இழைச்சி முகத்துக்கு போட்டுப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாகவே கைகூடும். சரிங்களா, இதுதான் வந்து மாட்டுப்பொங்கல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதே முறையில் நீங்கள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி உங்களுடைய கால்நடைகளுக்கு நைவேத்தியம் காமிச்சு தீப ஆராதனை காமிச்சு வழிபடலாம். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.